வெல்கம் டு லக்ஷணிகா கிச்சன் இது வீடியோவில் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் நம்மளே மசாலா பொருள் ப்ரிப்பேர் பண்ணி எப்படின்ட்டு பார்க்கலாம் இதுக்காக ஒரு ஆஃப் கேஜிக்கு கொஞ்சம் மேலேவே நான் சிக்கன் சின்ன சின்ன பீஸாக இந்த மாதிரி போன் இருக்க மாதிரி எடுத்துருக்கேன் அப்படி இருக்கும்போது நல்ல ஃப்ளேவர் இருக்கும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி இல்லாமல் ட்ரை பண்ணி வச்சுக்கலாம் மசாலா பொருள் அரைக்க பத்து பூண்டு அஞ்சு துண்டு இஞ்சி அஞ்சுலேருந்து ஆறு மிளகாய் ஒரு ஸ்பூன் மிளகு கிராம்பு பட்டை எடுத்துகிட்டு இதை அப்படியே கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம் மிக்சிங் பார்த்துக்கலாம் ஒரு பவுலில் ஒரு முட்டை உடச்சி எடுத்துக்கிறேன் ஒரு முக்கால் கிலோ சிக்கனுக்கு ஒரு முட்டை போதும் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் நம்ம பச்சை மிளகாய் மிளகெல்லாம் சேர்த்துருக்கோம் இது கூடவே கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும் வேறு எந்த சிக்ஸ்டி ஃபைவ் மசாலாவும் நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல சால்ட்டு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு நெக்ஸ்ட்டு அந்த இஞ்சி பூண்டு மிளகெல்லாம் அரைச்ச பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மாதிரி அரைச்சிட்டு ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம் நான் ரெட் கலர் ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன் லிக்யூடாக சேர்த்துருக்கேன் நீங்கள் பவுடர் இருந்தாலும் சேர்த்துட்டு ஆஃப் லெமன் ஜூஸ் அப்படியே நம்ம இதில் புழிஞ்சு விட்டுக்கலாம் நல்லா இருக்கும் முட்டை ஒரு முட்டையே போதும் இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கோட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பவுடர் ஃபுட் கலரை விட லிக்யூட் ஃபுட் கலர் வந்து இப்படி மிக்ஸ் பண்ணும்போது கலர் கம்மியாக தான் இருக்கும் ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது கலர் நல்லா வந்துடும் இப்போ ரெண்டு ஸ்பூன் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கலாம் ரைஸ் ஃப்ளார் இது கூட மூணு ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளார் சேர்த்துக்கலாம் சோள மாவு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா ஒரு கிறிஸ்பி அந்த கோட்டிங் நல்லாயிருக்கும் ஸோ அதனால தான் அரிசி மாவும் கார்ன்ஃப்ஃபிளவர் மாவும் நான் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன் இதில் நம்ம வாஷ் பண்ணி ட்ரை பண்ணி வச்சுருக்க சிக்கன் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு என்ன மாதிரி ஃபீஸ்லாம் விருப்பமோ அதுக்கேற்ற மாதிரி பீஸ் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க நான் கொஞ்சம் மீடியம் சைஸ் தான் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இதை நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் கிட்டே அப்படியே விட்டுடலாம் இப்படி விடும்போது நல்லா ஜூஸியாக இருக்கும் சிக்கன் சாஃப்டாக குக் ஆகிரும் குக் பண்ணுற டைமும் கம்மியாயிடும் பாருங்கள் நான் ஒரு ஆஃப் அன் ஹவர் கிட்டே விட்டு எடுத்துருக்கேன் இந்த மாதிரி தான் இருக்குது ரொம்ப ஃபிட்டாகவும் இருக்காது வாட்ரியாகவும் இருக்காது இந்த மாதிரி நல்லா குளு குழுன்னு இருக்கும் இதை நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் ஆயில் விட்டுக்கிறேன் கடாயில் ஆயில் ஹீட்டானதும் இப்போ நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் ஆயில் ஹீட்டாகிடுச்சு ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பீஸ் விட்டு ஃப்ரீயாக நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஆயில் ஹீட்டானதும் விடுங்க ஆயிலெலாம் ரொம்பவே சப் பண்ணாது சாப்பிடவும் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் காரம் பச்சை மிளகாயோட காரம் மிளகோட காரம் தான் அதிகமாக இருக்கணும் தனி மிளகாய் தூள் கம்மியாகவே சேர்த்துட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் காரம் கம்மி பண்ணி நீங்கள் குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம் இது ரொம்ப நல்லா இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு எல்லாத்தையுமே சேர்த்து இந்த மாதிரி பொறிச்சு எடுத்துக்கிறேன் ஒரு மூணு நிமிஷம் குக் பண்ணாலே போதும் நல்லா குக் ஆகிரும் பார்க்கவே நல்லா சாஃப்டாக இருக்கும் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இருக்கிறது எல்லாத்தையுமே நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு ஃப்ரீயாக போட்டு இந்த மாதிரி ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பீஸ் விட்டு குக் பண்ணி எடுத்துக்கலாம் பிரியாணி கூட புலாவ் கூடலாம் ரொம்ப நல்லா இருக்கும் சிக்கன் குழம்பு வச்சுட்டு மட்டன் குழம்புக்கு கூட இந்த ஃப்ரை நல்லாயிருக்கும் வெறுமனே குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரை பண்ணி கொடுத்தா கூட நல்லா லைக் பண்ணி சாப்பிடுவாங்க ரொம்ப அதிகப்படியான மாவு கோட்டிங் இருக்காது அந்த கிறிஸ்பிக்காக தான் அரிசி மாவு சேர்த்துருக்கேன் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு மேலே பச்சை மிளகாவும் ஃப்ரை பண்ணி வைக்கும்போது அதுவுமே சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் நம்ம லெமன் அழகாக புழிஞ்சி விட்டுட்டு சாப்பிடலாம் ஃப்ரீயாகவே டயட்டில் இருக்கவங்களும் இந்த மாதிரி எடுத்துக்கலாம் சிக்கன் மட்டுமே எடுத்து சாப்பிடுவாங்க ப்ரோட்டீனுக்காக ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்